ஸ்ரீ தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. ஓம் சிவ சிவ ஓம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னென்னா, நிறைய பேர் என்னங்க வர வர தாந்திரிக ரீதியாக விட்டுருக்கீங்களே, இந்த செல்வ இது சம்மந்தமாகவும் நிறைய சொல்லுங்கன்ட்டு மெசேஜஸாக வரனால அது நான் விட்டாலும் அது என்னை விடாதுங்க, அது சொல்லி தான் சொல்லுவோம். அது என்னென்னா, சில நேரங்களில் சில நேர்கள் உங்களை மாதிரி அன்பான நேர்கள் நிறைய பேர் நட்சத்திரத்தை பற்றி சொல்லுங்கன்னு சில பேர் சொல்லும் பொழுது அது ஒரே இதாக நம்ம சொன்னாலும் அது சரியாக வர்றதில்லைங்க. ஏன்னா ரொம்ப வருஷமாக நம்மளை ஃபாலோ பண்ணவங்க கேட்குறதுனால, அப்போ ஒவ்வொருத்தர் கேள்வியாக கேட்கும் பொழுது ஒவ்வொன்றா நம்ம முடிச்சுட்டே வந்துட்டே இருக்கோமே ஒழிஞ்சு அது எல்லாருக்கும் அட்ரஸ் பண்ணணும்னு ஒரு நல்ல எண்ணம் தான். அதனால் அந்த தாந்திரிக ரீதியான விஷயங்கள் மூலமாக செல்வ விஷயங்களை எளிமையான முறையில் வந்து எப்படி எப்படி பண்ணிக்கலான்னு, அதே மாதிரி இதை ஒரு சில நேயர்கள் கால் பண்ணி அந்த இது வந்து நம்ம போட்டிருந்தோம், நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா பே லீஃப் பற்றி போட்டிருந்தோம், பிரிஞ்சி இலை பற்றி. அது மூலமாக அத்தனை பேர் அந்த வீடியோவை பார்த்துட்டு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்குன்னு சொல்லி ஏகப்பட்ட டெய்லியே ஒரு அஞ்சாறு பேர் நீங்கள் கூப்பிட்டு சொல்லும் பொழுது ரொம்ப சந்தோஷம். உங்கள் எல்லாத்துக்குமே நான் சொல்கிற திருப்பியும் ஒரே விஷயந்தான் நான் சொல்கிறேன், இந்த தாந்திரிக பிரயோகங்கள் பண்ணுறதெல்லாம் 100% வேலை செய்யும், அதெல்லாம் ரிவ்யூஸ்லாம் எடுத்துக்காதீங்க, கண்டிப்பாக வேலை செய்யும். ஆனால் உங்களுக்கு எப்பயுமே நான் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் சொல்கிற மாதிரி உங்கள் ஜனனகால ஜாதகத்தை உங்களுக்கு பிடிச்ச, நான் ஒன்றும் என்னையெல்லாம் ப்ரமோட்லாம் பண்ணிக்கல, புரியுது சரிங்களா, அப்படிங்கும்பொழுது உங்களுக்கு பிடித்த ஜோதிடரிடமோ இல்லை எங்ககிட்ட நீங்கள் வரணும்னாலும் நீங்கள் வந்து ஜாதகத்தையும் நீங்கள் போய் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கிரக ரீதியான விஷயங்களையும் சரி செஞ்சுக்கிட்டு இதையும் செய்யும் பொழுது சீக்கிரம் ஜெயிச்சிட்றீங்கன்றது தான் உண்மை, சரிங்களா. அப்போ இதில் போடக்கூடிய வீடியோஸ் ஒவ்வொன்றும் நீங்கள் பார்க்கணும்னா யூடியூப்பில் போயிட்டு ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கனாலே அந்த யூடியூப் இது வரும். வரும்பொழுது நெருக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 400 வீடியோ கிட்ட அதில் இருக்குது. அந்த தாந்திரிக பிரயோகங்களையும் நிறைய தெரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பிரயோகங்களையும் நீங்கள் பண்ணிக்கோங்க. அதோடு சேர்த்து அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறதுனா அது எதனால் காரணம் வரும்னா, சுய ஜாதகத்தில் பிரச்சனை இருக்கும்போது அதோட காரணங்கள் ஜாஸ்தியாகும். அப்போது அந்த வகையில் செல்வ வளம் வந்து வர்றதுக்கான எளிமையான விஷயம். அப்போ இந்த செல்வ வளம் இல்லை, நான் அடுத்த மூமெண்ட்டே இல்லாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து மிகப்பெரிய மாற்றத்தை இருக்கும். ஒருவேளை செல்வந்தராக இருக்கிறவங்களுக்கு அடுத்த அளவுக்கு ஒரு பாசிவ் இன்கம்மாக வரக்கூடிய வாய்ப்புகளும் இது கொடுக்கும். அப்போ முதல்ல உங்கள் ஜனனகால ஜாதகத்தை உங்கள் குடும்ப ஜோதிடரிடம் போய் பார்த்துட்டு அதுக்குள்ளே கிரக ரீதியான பிரீத்திகளை பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா அதுக்குள்ளே வழிபாடையும் செஞ்சுட்டு இந்த பிரயோகத்தையும் பண்ணிக்கோங்க. இந்த பிரயோகம்ன்றது செய்யக்கூடிய முறையும் பண்ணிக்கோங்க. இது வந்து அம்மாவாசை, பௌர்ணமி, தேய்பிறை அஷ்டமி, வளர்பிறை அஷ்டமி காலங்களில் நீங்கள் பண்ணிக்கிறது விசேஷ பலனை கொடுத்துட்டுருக்கும். அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு தேவையான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெத்திலை 3 வெத்தலை தேவை. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கிராம்பு 3 கிராம்பு வேணும். அதே மாதிரி 3 கட்டி பச்சைக்கற்பூரம் வேணும். அதே மாதிரி 3 ஏலக்காய் வேணும், சரிங்களா. அதோடு சேர்த்து நீங்கள் என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சோண்டு தேன் வேணும். இதோட சேர்த்து தனியாக ஒரு வெத்தலையில் தேன் வேணும், சரியா. இதுதான் இதுக்கு தேவையான பொருள். இப்போ நீங்கள் முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரயோகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது விநாயகரோட வழிபாடு செஞ்சுக்கணும். அப்போ முதல் கடவுளான விநாயகர் நீங்கள் வைணவ வழிபாட்டில் இருக்கலாம், சரிங்களா, இல்லை நீங்கள் வந்து தேவி வழிபாட்டில் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் ஃபஸ்ட்டு வழிபாடு விநாயகரோட வழிபாடை செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் குலதெய்வத்தை மறக்கக்கூடாது, குலதெய்வ வழிபாடை செஞ்சுட்டு இந்த குலதெய்வ வழிபாடு செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா உங்கள் ஜாதகப்படி ஜோதிடர் சொன்ன மாதிரி இஷ்ட தெய்வங்களோட வழிபாடு பண்ணிவிட்டு, சில பேர் வரும்போது ஒரே ஒரு தெய்வத்தை சொல்லுங்கள் நான் ஓஹோன் வாழணும் அப்படின்னு சொல்லிலாம் கேட்குறீங்க, அப்படியெல்லாம் இல்லை. நீங்கள் புரிஞ்சுக்கணும், ஒவ்வொரு பாவத்துக்கு இப்போ தொழில் ஸ்தானம் இருக்குன்னா அந்த கிரகங்களுக்கு தகுந்த மாதிரி சில வழிபாடுகள் செய்யும் பொழுதும் தொழிலும் நல்லா இருக்கணும் இல்லையா. அப்போ 12 பாவத்துக்கு இருக்கும்பொழுது சில தெய்வத்தை சேர்த்து கும்பிட்டுக்குவோமே, ஒரு 10 நிமிஷம் கும்பிட்றதுல என்ன ஆகிடப்போகுது, 24 மணி நேரம் நல்லா இருக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் செலவு பண்ணால் என்ன இருக்குது. ஸோ அதனால் அந்த இஷ்ட தெய்வங்களோட வழிபாடுகள் உங்கள் ஜாதகப்படி உள்ள வழிபாடுகளையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிண்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, இந்த தாந்திரிக பிரயோகத்தை வந்து வெத்தலை எடுத்து வச்சுக்கிறதும், அதில் வந்து நீங்கள் வந்து இந்த கிராம்பை வச்சுக்கிறதும், அதே மாதிரி அதில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஏலக்காயை வச்சுக்கிறதும், பச்சைக்கற்பூரத்தை வச்சுக்கிறதும், இதை நீங்கள் வச்சுட்டு நீங்கள் என்ன செஞ்சுருங்க அப்படின்னா, இதெல்லாம் நீங்கள் சுற்றிட்டு மேலே கூட நீங்கள் கிராம்பை எடுத்து வச்சிடலாம். இந்த கிராம்பை எடுத்து வச்சுட்டு ஒரு இதை வந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, இதெல்லாம் நீங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து செய்யும் பொழுது இது எல்லாத்துக்குமே வேலை செய்யும், சரியா. இதை நீங்கள் எடுத்து வச்சுட்டு ஒன்றை வந்து சுவாமி இடத்துல வச்சிடுறதும், இன்னொன்று எடுத்து உங்கள் பீரோக்குள்ளே எடுத்து வச்சிடுறதும்,
அதே மாதிரி வந்து இதை நீங்கள் வார வாரம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொன்னால், நீங்கள் பிறந்த நாளில் சரிங்களா, பிறந்த நாள்னா நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து சனிக்கிழமைக்குள்ளே ஏதாவது ஒரு நாளில் பிறந்திருப்பீங்க, அந்த நாளில் நீங்கள் இதை வந்து செய்யலாம். ஃபஸ்ட்டு தொடங்கிறது தான் அஷ்டமி பௌர்ணமி அமாவாசை பஞ்சமி இந்த திதிகள் சொன்னோம். பட் இதை வார வாரம் செஞ்சுட்டே வந்து ஒரு இதை தூக்கி பீரோவில் வைக்கிறது, இன்னொன்று தூக்கி சுவாமி இடத்துல வைக்கிறது, இன்னொன்று நீங்கள் தொழில் ஸ்தாபிதம் செய்கிற இடத்துல வைக்கிறது, இல்லைனா நீங்கள் தொழில் செய்யக்கூடிய ஒரு ஆஃபீஸ்லேயே இருக்கீங்கன்னா உங்களோட இதில் வைக்கிறது. இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே வரும்போது உங்களுடைய செல்வத்தோட தன்மை ஏறுங்கிறது ஒரு நம்பிக்கை சரிங்களா. இதை நம்பிக்கையோடு செய்யுங்க. அடுத்தது இந்த இன்னொரு வெத்தலையில் சொன்னேன் இல்லையா, இந்த வெத்தலையை எடுத்துகிட்டு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனசார நீங்கள் நினச்சிக்க வேண்டியது என்னென்னா, உங்களோட இஷ்ட தெய்வத்தை நினச்சிக்கிறதும் குலதெய்வத்தை நினச்சிக்கிறதும் விநாயகரை நினச்சிக்கிறதும் இதை மனசார நினச்சின்னு தேன் எடுத்துக்கிறது, அந்த நல்ல தேன் எடுத்துன்னு அந்த வெத்தலையில் நல்லா தேய்ச்சிட்டு மனசார நினச்சிட்டு இதை வந்து நீங்கள் சாப்பிட்றது. இதை நீங்கள் சாப்பிடும் பொழுது இந்த தேன்னால் சுகர்லாம் வராதுங்க. ஆக்சுவலாக தேன் வந்து உள்ளுக்குள்ளே போனால் அது கசப்பு சரிங்களா. அது உண்மையாக தெரிஞ்ச இந்த மரபு வழி மருத்துவர்களுக்கு, இயற்கை மருத்துவர்களுக்கு நான் சொல்கிறது உண்மையான்னு உங்களுக்கே தெரியும். ஆக்சுவலாக தேன் வந்து கசப்புத்தன்மை தான், வெளியே நாக்கில் வெளியே பார்க்கும்போது இனிப்பாக தெரியும், உள்ளே போக போக கசக்கும். அப்போது இந்த தேனை எடுத்து கொண்டு போய் இதை நீங்கள் தடவிட்டு சாப்பிட்டுட்டே வரும்பொழுது என்னாவுன்னா, இது ஒரு வகையான வசீகரத்தன்மையை கொடுக்கும், தன ஆகர்ஷணம் சம்பந்தமான விஷயமும் செல்வ வசியத்தை கொடுக்கக்கூடிய தன்மையும் இது கொடுக்கும். என்னடா செல்வ வசியம்னு சொல்கிறாரேன்னா, வசியம் என்பது அன்பை குறிக்கும். அப்போ எப்பயுமே பணம் வேணும்னா, உங்களுக்கு பணத்தை பிடிச்சிரு, நமக்கு பணத்தை பிடிச்சிருந்தாலும் பணத்துக்கு நம்மளை பிடிச்சாதான் பணம் நம்மகிட்ட வரும் சரிங்களா. அப்போ இந்த மாதிரி பிரயோகங்களெல்லாம் நீங்கள் பண்ணிக்கும் பொழுது மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள், அதாவது இதெல்லாம் வந்து பண்ணத்தான் செய்கிறாங்க, எனக்கு தெரிஞ்சவங்களே நிறைய பேர் பண்ணிக்கிறாங்க, பண்ணாலும் சில பேர் வெளியே சொல்ல மாட்டாங்க. இதெல்லாம் செஞ்சுக்கும் போது என்ன ஆகும்னா, ஒருவேளை நீங்கள் நல்ல கோடீஸ்வரர்களாக இருக்கீங்க, இன்னும் நம்ம வெல்த் வெளியே போகாமல் இருக்கணும்னாலும் இதை நீங்கள் செஞ்சுக்கும் பொழுது தேவையில்லாத விரயங்கள் போகாது, செல்வங்களும் ஒரு பக்கம் வரும். வந்தாலும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரூபா வருமானம் வரும், 12 ரூபா வட்டி கட்டிகிட்டு இருப்பாங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா? இல்லை 10 ரூபா வருமானம் வரும்பொழுதே மருத்துவ செலவே 20 ரூபா செலவாகிட்டுருக்கும். ஸோ இந்த ஓட்டைகளும் அடைக்கப்படுங்கிறது தான் உண்மை. இதோட இந்த பிரயோகங்கள் பண்ணி முடிச்சுட்டு நல்லா சக்ஸஸ் ஆயிருங்க. இதில் எத்தனை தடவை செய்யணுங்கிறத அடுத்த கேள்வி கீழே கமெண்ட் பாக்ஸில் கேட்க வேண்டாம். இதை நீங்கள் தொடர்ந்து செய்யணுங்க. இதை நீங்கள் தொடர்ந்து செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்தி கிடச்சிரும் சரிங்களா. இதை சில வாரங்கள் செஞ்சு வரும்பொழுதே உங்கள் பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் கிடைக்கும் போது, அதுக்காக ஒரு 10 நிமிஷம் செலவு பண்ணால் என்ன இருக்குது. இதை நீங்கள் செஞ்சு வரும்போது அதுக்கான பாதையை கொடுக்கும் சரிங்களா. அதுக்கான பாதையை நல்ல மனிதர்களை கொடுக்கும், அதுக்கு சம்பாதிக்கக்கூடிய தன்மைகளை கொடுக்கும், இந்த மாதிரி பொருளாதாரம் ஈட்டக்கூடிய வசதிகளுக்குள்ள சிந்தனை கொடுக்கும். இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் செஞ்சுக்கிறது, இது ஜெயிச்சதுக்கு பின்னாடி குரு தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது. அப்போ எங்கேருந்தோ நீங்கள் பார்க்குறீங்க இந்த வீடியோவை, உங்களுக்கு இது பிடிச்சிருக்கலாம் பிடிக்காமல் கூட இருக்கலாம், பட் இருந்தாலும் அப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த பிரயோகத்தை செய்யும் பட்சத்தில் உங்களால் முடிஞ்சது 10 ரூபாயோ 5 ரூபாயோ 100 ரூபாயோ 500 ரூபாய் எவ்வளோ முடியுமோ அதை குரு தட்சணையாக நினச்சி பக்கத்தில் இருக்கிற சிவாலயத்துக்கோ ஒரு காளி கோயிலுக்கோ இல்லை ஒரு மஞ்சள் கலர் துணியில் எடுத்து வச்சுட்டு எப்போயா கோயிலுக்கு போனீங்கன்னா அதில் போட்டுக்கிறதும் உங்களுக்கு சீக்கிரமாக சித்தியாகுங்கிறது தான் அந்த தாந்திரிக சாஸ்திரத்தில் சொல்லப்படுற விஷயங்கள் அன்பர்களே. அதுக்கப்புறமா ஜெயிச்சதுக்கப்புறம் என்ன அடியே என்ன கூப்பிட்டு சொன்னீங்கன்னாலும் நம்ம சந்தோஷப்படுவோம். நிறைய வீடியோஸ்னால நிறைய பேரோட வாழ்க்கைகள் மாறி இருக்குன்னு நீங்கள் கூப்பிட்டு சொல்லும் போது 1 கோடி ரூபா கொடுத்த சந்தோஷங்கள் எனக்கு அடியனுக்கு கிடைக்குது. அம்மா நீங்க கூப்பிட்டு சொன்னீங்கனாலும் நான் சந்தோஷப்படுவேன். அதோட சேர்த்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க நன்றி சொல்ல வேண்டியது யாருக்கு அப்படின்னா, உங்களோட குலதெய்வத்துக்கு நன்றி சொல்லணும். அதே போல நீங்க நல்லபடியா வாழ்க்கை மாறினதுக்கு அப்புறமா, அதுக்கப்புறமா நீங்க விநாயக பெருமானுக்கு போய் உங்களால முடிஞ்சது என்ன ஏதாவது செய்யணும்னு நினைச்சீங்கனாலும் அங்க கோயிலுக்கு போய் நீங்க செய்யலாம், செதறுகாய் உடைக்கலாம். அதே மாதிரி விநாயகர் கோயிலில் இருக்கக்கூடிய முடியாதவர்களுக்கு உணவு அளிக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சுட்டு வர்றதும், குலதெய்வ கோயிலுக்கு போய் சந்தோஷமா செஞ்சுட்டு வர்றதும், குலதெய்வ காணிக்கைகளில் சேர்த்து வச்சிருக்க விஷயங்களுக்கு கொண்டு போய் சேர்த்துறதும், குலதெய்வத்துக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் செய்யறதும் விசேஷ பலனை கொடுத்துட்டே இருக்கும் அன்பர்களே. நம்ம சிவலிங்கங்கள் வந்து கொடுத்துட்டு இருக்கோம், விருப்பமா இருக்கிறவங்க நேரடியாக வந்து வாங்கிக்கலாம், அதே மாதிரி சென்னை திருச்சியில் வந்து வாங்கிக்கலாம், கொரியரில் வாங்குறவங்களா இருந்தால் பொருள் பணம் கட்ட கொரியர் சார்ஜஸ் கட்டக்கூடிய வசதி இருக்கிறவங்களுக்கு வந்து கொரியரில் அனுப்பிச்சு வச்சுருவோம் அன்பர்களே. இது சம்மந்தமான நிறைய நிகழ்ச்சிகள் ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜிங்கிற யூடியூப் சேனலில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய தகவல்கள் இதில் இருக்குது, அதை பார்த்து பயன்படுங்க. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, நீங்கள் பயனடைஞ்ச மாதிரி எல்லாருக்கும் கொடுங்க, அது எல்லாரோட வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்க. விஜய் சேதுநாதன் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேதுநாராயணன். நன்றி, வணக்கம், ஓம் சிவ சிவ ஓ.